அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் பேர் என்ன பாட்டை போடுறானுங்க, ஏன்னா இது சின்னார் தானே, நான் கல்யாணம் முடித்தா புள்ள பெற்று காட்டுவோம் சொல்லி. அப்போ ராவு கல்யாணம் முடித்தவர் என்ன முடியையும் அவரும் பொண்டாட்டியும் தான் அளிம்பிருக்காங்க, இங்கே பிள்ளையை காணலை ரெண்டு என்ன கொதிய கொதிக்கானுகள். அப்போ அதுக்கு ஒரு 10 மாதம் தேவை இல்லையா? எதை செய்யறோம்னு சொன்னாலும் இந்த நாட்டில் ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு தானே, இப்படி தான் செய்கிறேன் சொல்லி சொன்னோன்னு அதை செய்வேன் இதை செய்வேன் இவனெல்லாம் பிடிப்பேன் அடப்பன் இவனோட கலவடத்தெல்லாம் பறிச்செடுப்பேன். உண்மைதான், அதுக்கும் ஒரு ஒழுங்குமுறை இருக்கு தானே. இது என்ன ஒரு கிழமையாக பேத்து ரெண்டு கிழமையாக பேத்து அவரை பிடிச்சி ஏற்றல இவரை பிடிச்சி அடைக்கல அவர்கிட்ட காசு குறைக்கல என்ன கொதிய கொதிக்கானுகள். நாய் வேல் இருக்கலா, நாய் வேலை நிமித்தேலான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னா அது 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 எந்தளவு அந்த 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 பழமொழியில் அந்த பாரதூரம் எவ்வளவு உண்மைன்றத இப்போ நான் உணர்றேண்ணா. இதுகள் திருந்துற நிமித்திர நிமித்திர வேல் இல்லை, இதெல்லாம் என்ன பாட்டப்படுறானுகள். அப்போ இப்போ நேசரி அந்த பேனை கொண்டு வச்சு இந்த நேசரி பிள்ளைகளை ஏற்றிட்டு போகிறப்பில் ஒரு வேலையாயுது. ஓடியா ஓடியா பேங்கில் 1000 கோடி அடித்தாள் வா ஏறு, இந்த வா இந்த 90 லட்சம் கோடி அடித்த சாலுவாக்காரன்லாம் ஏறு அப்படின்ட்டு சொல்லி அப்படி போய் பிடிச்சி ஏற்றலாமா? அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு தானே, அது சட்டம் ஒழுங்குண்டு இருக்கி அந்த முறைப்படி போய் தானே சரி. அதுக்குரிய வேலைன்னு நடக்குது, அந்த பயிலெல்லாம் தூக்கி வேலை நடக்குது. அதை உள்ள பொறுமை இல்லை இவனுக்கு. இந்த நாடு நெல்லா வரவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு நெல்லா வந்தால் அவக சாந்த ஹஜ்ஜு கூட தான் வரணும். அவகோட சாந்த ஹஜ்ஜோடு தான் என்ன கிழிச்சிட்டு போட்டு இருக்கி. ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு முந்தின கூட்டத்தின் ஆன்வோள். அப்போ 225 பேரும் சேர்ந்து அப்போ 365 நாளால் பிரித்து பார்த்தா அவங்களுக்கு திண்ட காசு ஒவ்வொரு ஆளும் 2,22,000 ரூபாட முந்திரம் கூட தின்றுக்கான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொருவன். அது 365 பார்லிமெண்ட் நடந்த பார்லிமெண்ட் நடந்த நாளையில் ஐநா குறைஞ்சி குறைஞ்சி திண்ட கணக்கு தான் இது. 365 நாள் அவன் திண்டாலும் ஒரு நாளைக்கு 608 ரூபாட கொட்டை தின்றுக்கான். அவள் அந்த கணக்கெல்லாம் இவன் பார்க்க மாட்டான், அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான், அவனோட கையில் திருப்பி கொடுக்கணுன்னு தான் சொல்கிறான். ஒரு கோழி முட்டைக்கு 20 ரூபா கொமிச்சா அடிச்சுக்காரன் வர அப்புறம் அப்போ நாம் 40 ரூபாய்க்கு முட்டை பண்ணுற ஒரு முட்டையை 20 ரூபாய்க்கு கொள்வனு செஞ்சால் இவனுக்கு அந்த மினிஸ்டருக்கு 20 ரூபா கொடுக்கணும் சொன்னால் நான் அந்த ஆட்டோமேட்டிக்காக 40 ரூபா போயிட்டு அப்போ முட்டை விற்கிறவனுக்கு லாபம் தேவை இல்லையா? இப்படி தான் அவனுக்கு திண்டு குடிச்சு போட்டிருக்கான் அந்த நாட்டை கழுவி கை திண்டு கை கழுவி விட்டானுங்கள். இப்போ எண்ணத்து சுச்சம் வாகனம் என்ன நிப்பாட்டிக்கலா? இந்த வாகனம் ஒன்றொன்றும் ஒரு 1 லிட்டர் டீசல் அடித்தா 4 கிலோமீட்டர் ஓடுற வாகனம் இது. பெத்தி படுதாக பெத்தி இறங்காமலுக்கு ஸ்டார்ட் பண்ணி போடுறோம்னு சொன்னாலும் நாளைக்கு அந்த வாகனத்துக்கு 10 லிட்டர் டீசல் தேவைப்படும். இவ்வளவு நாளும் உன்னோட கையில் இந்த வாகனம் இருந்திருந்தா ஒரு வாகனத்துக்கு 10 லிட்டர் அடிப்பானுவோள். 10 லிட்டர் அடித்து 20-25 கிலோமீட்டராக ஓடிப்பான் அந்த வாகனம் ஊட்டடைந்திருந்தா இவ்வளவு நாளும். இப்போ 10 லிட்டர் வாகனத்துக்கு 10 லிட்டர்ன்ற கணக்கு பார்த்தாலும் யோசிச்சு பாருங்கள். 832 வாகனம் ஒரு நாளைக்கு 24 லட்சம் ரூபாட டீசல் போகும், 24 லட்சம் ரூபா டீசல் போகும். 4 நாளைக்கு 1 கோடி ரூபா. அப்போ இந்த நிப்பாட்டின் எவ்வளோ நாளும் கணக்கு பாருங்கள் எவ்வளோ லாபம் முடி சொல்லி. அப்போ இவங்களுக்கு கமிஷன் அடிக்கிறது, இவங்க போட்டு வீண் விரைஞ்சது அழிச்சது இந்த கணக்கெல்லாம் பார்க்க ஆக்கள் இல்லை. இப்போ ஜனாதிபதி வந்து இத்தனை நாளாக அங்கே பிடிக்கல அடைக்கல அவன்கிட்ட அறவிடலை கிடந்து என்ன கொதிய கொதிக்கான இவனுக்கு. இவனால் திருத்தலை இவனால் இப்படி மாடுகளை கையில் எடுத்தான் நம்ம அரசியல்வாதிகள் இவ்வளோ நாளும் காலை தோட்டிகிட்டு இருந்து அவனுக்கு தெரியும். அது அந்த தலைக்கவத்தை பிடிச்சா அவங்களுக்கு இடத்தையெல்லாம் பெருமை இருந்தது. இவங்களுக்கு இந்த நாடு சீராகணும் திருந்தணும்ன்ற நினைப்ப எண்ணமாக கிடையாது. நம்மட கட்சி அடை நம்மட கட்சி எப்படி உருவாயினேன் முதல் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி திரண்டிருந்து இதெல்லாம் பானா நமக்குண்டு ஒரு கட்சி வேண்டாம் உருவாக்கினேன். நமக்குண்டு ஒரு கட்சி உருவாக்கினா மரணத்துக்கு அந்த அந்த விட்டு போட்டு வந்த கட்சியோட போய் சேர்ந்து அந்த இவ திருப்பி லட்சம் கட்டவக இவ நம்மட கட்சியில சின்னத்திலே அகாலமெல்லாம் கட்டவக. இந்த கட்சியை எவனவன் முன்னெடுத்து செல்கிறானோ அவன் போய் பழைய பானாண்டு ஓட்டு வந்த அந்த கட்சியில சின்னத்தில் ஓட்டு கேட்டான். அதெல்லாம் உனக்கு விளங்குதும் இல்லை காணாததுக்கு. அது இதில் இருந்தவனும் இதை விட்டு போட்டு இன்னும் புது புது கட்சியை உருவாக்கிட்டு போனான். இதுக்கு அந்த கட்சி உருவாக்கினான். நீங்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் விட்டு போட்டு போங்களேன் அது இன்னொரு கட்சி இன்றைக்கி உருவாகிட்டு போனேன்.
இப்போ இதால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இந்த சமூகம் எவ்வளோ முகம் கொடுத்து தனியொரு கட்சி உருவாக்கினத்தால் இப்போ ஏற்கனவே கிடந்தப்போல அந்த ரெண்டு கட்சியிலையும் பிரிஞ்சு கிடந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்துருச்சா நமக்கு. அப்போ நம்ம இந்த கட்சியை உருவாக்கின தலைவர் மாதிரி அவனோட அந்த கட்சிக்கு மாறி அந்த சின்னத்துக்கு மாறி அவன் ஓடித்து தான் இந்த ஆதரவாளர்கள் இவ்வளோ கொஞ்சம் பேர் நாங்கள் பெட்டினாலும் எங்களுக்கு அந்தரத்தை தான் ஓடும், நாங்கள் மாறமாட்டோம், எங்களோட தாய் கட்சி புள்ள கட்சி இந்த கட்சி கிடக்கானு இது திருந்துற சமூகம் இல்லை. இது இவங்க சரிவார ஆக்கள் ஆக்கள் இவங்களில் கொஞ்சம் பேர் அப்படி தயாரிப்பான். இதெல்லாம் இந்த நெட்டுக்கலண்ட கேஜி சொல்கிற அந்த கேஜி இதெல்லாம் அதான் இப்போ ரொம்ப ஐநிலை குந்தி இருந்துக்கிட்டு பார்ப்போமே வேறு எத்தனை நாளைக்கு இன்னும் இந்த மூணு மினிஸ்டர் வச்சுட்டு இன்னும் கிழிக்க போகிறாரு. ஆ இருந்து பாருங்கள் எப்படி கிழிபடுங்க இருந்து பாருங்கள். ஆ இவ பையனை கூடுற நாலஞ்சு பேர் கூடுற பாருங்களேன் பாருங்கள். அப்போ இவ இந்த ஆட்சி போகணுண்டா விரும்புகிறான்னு இந்த அந்த அந்த குந்தி கூடி கூடி கழிக்கானுள்ளா இந்த அண்ணன் அவட்டில் கிழிக்கல புழக்கல்லண்டு என்ன கடந்த அவதிப்புறாள் கொஞ்சம் பேர் என்ன இது நாளாக போய்த்து அவனை பிடிச்சி அடைக்கல இவனை பிடிச்சி அடைக்கல சென்ன ஒன்றும் செஞ்சு முடிக்கல அல்ல அல்ல சில்லற கடையில் சாமாங்கிற வேலை வழியாது. அது எவ்வளோ ஒழுங்குமுறையோட எவ்வளோ சட்ட ஒழுங்குகளோட விதிகளோட போ கொண்டு போகணும் அதெல்லாம் அந்த வேலை நடக்குது. முன்னே ஒரு சாமானுக்கு விலை கூட்டுறோன்னு சொன்னால் ஒரு சீனிக்கு 10 ரூபா கூட்டுறோம்னு சொன்னால் பட்ஜெட்டில் வருஷத்துக்கு ஒரு தரம் பட்ஜெட்டில் அங்கே கூட்டுற இப்போ இவனை அப்படியே கூட்டினான். ஜாவிக்கு உருவியில் காலத்தால் உருவில் பின்னரும் உருவியில் கடக்காரன் நினைச்சாப்பில் உருவியில் இப்படி இல்லாமல் இந்த ஆட்சியில் என்ன அநியாயம் இவ்வளோ கேவலமாக நான் நடந்துச்சு அதெல்லாம் இவளுக்கு கண்ணுக்கு தெரியல. இப்போ வந்து அதில் நிமித்துறதுக்கு ஒருவன் பாடுபடுறான் அது பெருசாக தெரியா வேறு கழிக்காம என்ன வேறு எத்தனை நாளைக்கு பார்ப்போமே சரி எத்தனை நாளைக்கு இந்த கூட்டுப்பட்டு போட்டு பார்ப்போமே. அப்போ படை இந்த பழசியாக விரும்புகிறீங்க நீங்கள் இந்த கள்ளனோட வந்து திருப்பியும் அவனை முந்திரம் கூட திருப்பியும் கிடக்கிற டீசல் அடிக்கணும் கிடக்கிற வாகனம் எடுத்துகிட்டு ஓடித்திக்கணும் நமக்கு ஒரு முட்டைக்கு 20 ரூபா கமிஷன் வச்சு விற்கணும் எல்லா சாமானுக்கும் அவனோட முழுதுலையும் அடிக்கணும் சீனிலேருந்து புளிச்சையில் மருந்துலேருந்து முழுதுலையும் கலை கொடுக்கணும் முழுதுலையும் கமிஷன் அடிக்கணும் இதாக விரும்புகிறீங்க நீங்கள். ஷி மனுஷனுக்கு ஒரு சொந்த புத்தி இல்லாட்டி இன்னொருவண்ட புத்தி என்னன்னா கேட்டு சரியாக புளியாண்டு போகிற ஒரு தான் முருகசாதி முருகசாதி விட மோசமாக இருக்கானுகள் பாருங்கள். சில ஆக்கள் அந்த முகநூல் எழுத்துக்களை பாருங்கள் சில ஆக்களோட பேச்சுகளை பாருங்கள் எப்படி போகுன்னு சொல்லி என்னமெல்லாம் சென்னானோடு எண்டு ஆண்டவனை சந்திக்காத நாடே இல்லை. ஜனாதிபதி அங்கே ஒத்துட்டையும் போகல ஜனாதிபதி வந்து அத்தனை நாட்டு தூதர்களும் அத்தனை நாட்டு விவசாயிகளும் வந்து வந்து சந்தித்து அவன் ப்ரொமிஸ் பண்ணிட்டு போகிறாங்க நாங்கள் உதவி செய்வோம் உதவி செய்வோம்னு சொல்லி இவனோட என்ன மகாஜிட்டு கிடக்கா. இந்த சமூகத்திலே சில திருத்தலாப்பா இது 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 கொம்பு மட்டும்தான் இல்லை கொம்பு மட்டும் இல்லை இல்லை முளைச்சமாடு தான் முளைச்சமாடு தான் நல்லொரு நல்லொரு காரியம் யாராலண்டான நடக்கட்டுன்னு யோசிக்காமல் நடந்தால் நம்மளோட கட்சி நம்மளோட தலைவர்மாரால் நடக்கணும் இல்லாட்டி போகிறவன் செஞ்சுருப்பான்னு யோசிக்கானோள். நம்மளோட தலைவர்மார் நெல் சீர அளவில் இருந்து இவ்வளோ காலம் காணாத அவளுக்கு 30-40 வருஷம் காணாத அவளுக்கு என்ன செஞ்சுட்டு கேட்க நான் என்ன செஞ்சுட்டு கேட்கணும் என்ன செஞ்சேன் யார்ன சுட்டி காட்டும் காப்போம் இவங்க என்ன செய்யலை. போட்டு நம்மட போட்டு போகணும் அவங்க எம்பி ஆகிறதுக்கு கிடைக்கிற உத்தியோகத்தை எங்கேயோ உள்ள மாவட்டத்தில் உள்ளவனுக்கு விலை பேசி வச்சு விற்கணும் விற்கலையே அவங்க சொல்லுங்க. அப்போ இவங்க இந்த அரசாங்க உத்தியோகங்களை இவங்க வித்து காய்ச்சாக்க இல்லையா சொல்லுங்களேன் பார்ப்போம் வேண்டாக்கள் சொல்லுங்களும் பார்ப்போம். ஆறு ரெக்கமெண்டேஷனில் வந்து ஆறு வந்திக்கான் நாங்கள் வேண்டாம் சொல்லுவோம் நாங்கள் சொல்லுவோம் இல்லைன்னு சொல்கிறாங்க செல்லுங்க. அப்போ என்ன செய்யலை ஒன்று இப்போ பாஞ்சிட்டு தான் எப்படி எப்படி தான் இது என்ன செஞ்சுக்கிற என்ன திண்ட ருசி விடுவதில்லை ருசி விடுவதில்லை இன்னும் மாடாக்கி வாங்கி இவக இந்த சேனத்தை போட்டு குழப்பி அடித்து இன்னமும் ஏதோ கொஞ்சம் போட்ட கலைப்ப முடியலி இன்னும் இவனுக்கு புறத்தாலே போன்னு நினைக்கிறான்னு மாடில் எரும மாடுக்குவா எரும மாடாச்சும் கொஞ்சம் யோசிக்கும் இது அதெல்லாம் நாம் இன்னும் போகிறோமே சரி அப்போ ஒன்று புறத்தால் போகண்டா நியாயம் இருக்கணும் கொள்கரிக்கணும் ஏற்றுக்கொள்ள கருத்து இருக்கணும் இது ஒன்றும் இல்லை. நாங்கள் வர்றாள் நாங்கள் எங்களை வச்சு ஆக்கொள்ளும் அல்ல அல்ல என்ன நாசமர்ப்பாக கிடக்கிறாப்பா இது.